என்னோட மோஸ்ட் ஆஃப் த சண்டே பார்த்தீங்கன்னா இவங்க கூட இப்படி தான் போகும். எல்லா சண்டையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க கூட தான் போகும். இவங்க கூட நான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது குண்டில் ப்ளஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நான் சின்ன சின்ன வேலைலாம் பண்ணுவேன். என்னென்ன வேலைலாம் பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னடா கொடலாம் பிடிச்சி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை எங்கள் ஊரில் தெரியுதா உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு இன்ட்ரோக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் நான் குண்டுக்குள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் சரி என்ன பெஞ்சாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கேமரா நினைஞ்சிடக்கூடாது, நம்ம நினைஞ்சு பரவாயில்ல கேமரா நினைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கூட பிடிச்சிருக்கேன். கூண்டுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா எவ்வளவெல்லாம் முட்டை போட்டிருக்கேன், எவ்வளவெல்லாம் குஞ்சு பிடிச்சிருக்கேன், எதுவும் முட்டை வீணாக போயிருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஃபஸ்ட்டு நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்ப்பேன். இறை போட்டு முடிச்சோன்னே என்னோடய வேலை தான். ஸோ ஃபஸ்ட்டு இவன்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா, இது வந்து கர்ண மேல். இப்போ இது வந்து எத்தனை முட்டை போட்டிருக்கு அப்படின்னா ஒரு முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு முட்டை போட்டிருந்துச்சு, அதில் வந்து ஒரு முட்டை அப்படியே இருக்குது. இன்னொரு முட்டை பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இவ்வளோ பெரிய குஞ்சு ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது குஞ்சு. அப்போ இது என்ன அர்த்தம், இந்த முட்டை வீணாக போச்சுன்னு அர்த்தம், வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த முட்டை வந்து வீணாக போச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இப்போ இதை தூக்கி போட்டணும். இதை நம்ம தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆயிரும் அப்படின்னா அது காலில் மிதிப்பட்டு உடஞ்சிரும். உடஞ்சதுக்கப்புறம் இந்த முட்டை உடஞ்சு மட்டும் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒன்று ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரெண்டாவது இந்த புழு சின்ன சின்ன பூச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். வந்து அந்த முட்டையை மட்டும் இது பண்ணுறது இல்லாமல் அந்த குஞ்சியும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி இருக்கிற முட்டையில நம்ம தூக்கி போட்டணும். இது மழைக்காலத்தில் இந்த மாதிரி வர்றது நார்மலான விஷயம் தான். சரியா, அடுத்து பக்கத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை. இந்த மாதிரி இந்த ஒரு முட்டை ஒரு முட்டையை பார்த்தீங்கன்னா என்னோட இதில் ரெண்டு மூணு இடத்துல கிடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முட்டை கிடக்கா, அதுக்கப்புறம் இந்த ஒரு முட்டை கிடக்கா, அதுக்கப்புறம் வேறு எங்கே கிடக்கு, இந்த ஒரு முட்டை கிடக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது என்னென்னா இது ரெண்டு குஞ்சு பொறிச்சிருச்சு, இது கர்ணை என்கிட்ட இருக்கிற கர்ணை, அது ரெண்டு குஞ்சு பொறிச்சிருச்சு. ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா சும்மா கிடக்கு, அது வேறு எதுவும் பட்டா போட்டதா இல்லை இதுதான் போட்டு வச்சிருக்கான்றது தெரில. ஆனால் இது போட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா குஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் இது முட்டை போடுற ஸ்டேஜ் வரணும்னா. இந்த ஒரு முட்டை போடுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா பட்டா இந்த நிற்கிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பட்டா அந்த இது அப்புறம் இந்த வெளியில் நிற்கிது பார்த்தீங்களா, அது கூட ப்ரீடிங் பண்ணுறேன். இந்த பட்டாக்க பண்ணுற வேலை ஃபுல்லாக அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாவேன். இப்போ இதே வந்து ஒரு முட்டை போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், மேலே இருக்கிற முட்டை. இந்த மாதிரி பட்டாக்க ஃபுல்லாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அதனால ஒரு முட்டையை போட்டு வச்சு அது பாட்டில் எங்கிட்ட கிளம்பிடும். மோஸ்ட்லி பட்டாக்க ஒரு முட்டை போடும் இல்லை ரெண்டு முட்டை போடும். இந்த மாதிரி ஒரு முட்டை ஒரு முட்டையாக போட்டு வைக்கிற ஃபுல்லாக அந்த பட்டாக்களோட வேலை தான். இந்த கர்ணை வந்து என்னோடய குண்டில் வந்து எனக்கு ஒரு அஞ்சு மோஸ்ட் ஃபேவரெட் இருக்குது. அது வந்து யார்கிட்டலாம் நான் கொடுக்க மாட்டேன் கர்ணை. ஓகே, அதில் ஒன்று இது, இது வந்து பெண்ணை ரெண்டு முட்டை போட்டிருக்கா. ஓகே, ரெண்டு முட்டை போட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான நல்ல குவாலிட்டி, என்னென்னா கரெக்டாக முட்டை போட்டுரும், அதுக்கேற்ற மாதிரி பொறிச்சிடும். இதோட குஞ்சு தான் வந்து நான் இருந்தே உங்கள்கிட்ட காமிச்சேன், ஒரு குஞ்சு கூட ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு காமிச்சேன். அது எங்கிட்ட நிற்கின்னு தெரில, அது இந்த பக்கம் தான் எட்டாக நிற்கும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி குஞ்சு பிடிச்சிருக்கா, அப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு நாலஞ்சு நாள் வந்தோடனே, ஆமாம் இன்னும் அது கண்ணே திறக்கலன்னு நினைக்கிறேன் அந்த குஞ்சு. இன்னொரு நாலஞ்சு நாள் வந்தோம் நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கரெக்டாக ரிங்லாம் வந்து கரெக்டாக மாட்டிடணும். இப்போ என்னோட கரணை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ரிங் மாட்டி விட்டுருவேன். இந்தாக்கா ரிங்கு டப்பா, அது இதிலேருந்து ஏதாவது ஒரு ரிங் எடுத்து நம்ம கரெக்டாக மாட்டி விட்டுறணும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம ரிங்லாம் மாட்டுறதுலாம், அதுக்கப்புறம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம ரிங் மாட்ட முடியாது. இந்த இருக்குல்ல இப்போ இந்த குஞ்சு இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் கரணையோட குஞ்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் ஓரளவு நம்ம ரிங் மாட்டிடலாம். ஓகேவா, இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கரெக்டாக ரிங்கு மாட்டிடுறோம். மாட்டல் அப்படின்னா பெருசாக வந்துச்சுன்னா நம்மளால் ரிங்கெலாம் மாட்ட முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே தான் சும்மா தான் இருக்கும். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற எல்லா கரணிக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரிங்கு மாட்டியிருப்பேன். அதாவது எந்த கரணிக்கு மாட்டணும் அப்படியே நான் சொன்னேன்ல அந்த அஞ்சு பேர், அந்த அஞ்சு பேர்லேருந்து வர்ற குஞ்சுகளுக்கு நான் கரண குஞ்சுகளுக்கு ரிங்கு கன்ஃபார்ம் மாட்டிடுவேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா ரிங்கு மாட்டி. அதுக்கப்புறம் ஏதாவது ஜோடி எதுவும் போடணும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த புறா, அது கர்ணை. அதோட இப்போ ஏதாவது நம்ம ஒரு ஜோடி போடணும், மேல் நம்ம கரெக்டாக பார்த்து போடணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம அடைச்சி போடுவேன். எனக்கு ஜோடி போடணும், எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த சண்டேயில் பார்ப்பேன். ஏதாவது ஜோடி போடுற வேலையாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி எதுவும் முட்டை க்ளீன் பண்ணுறது, அதாவது முட்டை எடுத்து போடுறது, குஞ்சுகளுக்கு ரிங்கு மாட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவேன். அப்புறம் என்னென்னா அந்த குச்சி முக்கியமாக நம்ம புறக்கி போடுறது நல்லது புறாக்களுக்கு. இந்த குச்சி அடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குச்சி வந்து மோஸ்ட்லி குச்சி அடிக்கி முட்டை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வேறு இடத்துல போட்டு வச்சு அப்படின்னா முட்டை வந்து சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி அங்கங்கே முட்டை போடுறது வந்து மோஸ்ட்லி ப்ரீடிங் பேர் போடாது, இதெல்லாம் வந்து பட்டாக்களோட வேலை. அங்கங்கே போட்டு போடுறது காமனாக என்கிட்ட என்ன இருக்கோ அந்த இடம் தான் போடுவேன். அதாவது இப்போ கோதுமை இருந்துச்சுன்னா கோதுமை போடுவேன், இல்லைனா சண்டே மோஸ்ட்லி எனக்கு தான் பொட்டுக்கல்ல வாங்கிட்டு வருவேன். பொட்டுக்கல்ல வாங்கினா பொட்டுக்கல்ல போடுவேன். மற்றபடி நான் மிக்சிங் ஃபுட்டு தான் கொடுக்கணும், அதான் கொடுக்கணும் அப்படிலாம் அதுவுமே கிடையாது. பொட்டுக்கல்ல இருந்தால் பொட்டுக்கல்ல, கோதுமை இருந்தால் கோதுமை. அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல அது என்ன இந்த மூலிகை தண்ணியெலாம் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூலிகை தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சண்டேயில் வைப்பேன்.
ஃபுல்லாக நம்ம ஏழு நாளும் வைக்கிறது என்னால் முடியாது. ஸோ நீங்கள் வைக்கிறனா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. என்னால் முடியாது, நான் அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வைப்பேன். இப்போ வரைக்கும் என்னோடய புறாக்களுக்கு மோஸ்ட்லி எந்த ஒரு நோயும் வரல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்கிட்ட எந்த ஒரு மெடிசனுமே கிடையாது. இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு மாத்திரை கூட கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு நோயும் வர்றது கிடையாது. உண்மையாகவே எனக்கு எந்த ஒரு நோயும் வர்றது கிடையாது. டைம் டு ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த புறா இருந்துச்சா, இது இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இது கொஞ்ச நேரம், இது வந்து ஃபீமேல், அது வந்து மேல். இது கொஞ்ச நேரம் தான் படுத்து கிடக்கும். அதுக்கப்புறம் இப்போ இது போயிட்டு ரெஸ்ட் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது போயிடும், இது வந்து மறுபடியும் படுத்துக்கும். நான் வந்து பேர் போடணும்னு சொல்கிறேன்ல, அது வந்து சும்மா ஏதோ ஒரு புறாவத்துக்கு ஏதோ ஒரு புறாவில் பேர் போடுறது கிடையாது. அதெல்லாம் வந்து அதுவே பேர் ஆகிக்கும், பிரச்சனை கிடையாது. பேர் போடுறதுன்றது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே, இது ரெண்டுமே கருணை, ஓகேவா? இப்போ இதுவும் பொறி, அதுவும் பொறி. இது இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் ரெண்டுமே வேறு வேறு லைனேஜ், அதாவது வேறு வேறு பேரண்ட்டோட பிள்ளைங்க, சரியா? இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுலேருந்து வர்ற குஞ்சு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் வரும், சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நம்ம பேர் போடுறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்கான கலர் போடுறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன், சண்டேல பார்ப்பேன் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, நம்ம இறவை மட்டும் கரெக்டாக போட்டுவிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன வேலைன்னா, இன்னும் ப்ரீடிங் ஸ்டேஜ் வரல, அதனால் நான் அந்த பாட் எடுத்துருவேன். இந்த பாட் எடுத்துகிட்டு பாக்ஸ் தான் வைக்கலான்ட்ருக்கேன். அந்த பாக்ஸ் செய்யும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா, இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஏணி இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும். ஏணி செய்யணும், அதுக்கப்புறம் இந்த உள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, குச்சி. இந்த குச்சியுமே வந்து நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வைக்கிறது நல்லதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது கால் வலிக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னும் தோணுது. அதனால் அடுத்த டைம் பார்க்கும்போது இதை நான் மோஸ்ட்லி ரவுண்ட் ஷேப்பில் மாற்றி, இல்லைனா இந்த குச்சி எடுத்து போட்டு வேறு குச்சி கூட நம்ம வச்சுக்கலாம், வாங்கி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறது கூட நல்லது. இவங்க இன்னும் ப்ளீடிங் ஸ்டேஜ் வரல. முதல்ல வந்து நாலு பேர் இருந்திருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் அஞ்சு இருக்குது. இல்லைன்னா ஒரு அண்ணனோட லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு நீ விளடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா கொடுத்தாரு, அதையும் நம்ம வாங்கிட்டு வச்சுருந்தாருக்கு பார்த்தீங்களா. அது வந்து புதுசு, புது உறவு. மற்றபடி இவங்க ரெண்டு பேர், அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு ரெண்டு பேர் நிற்கிறேன். பாருங்கள், இவங்க ரெண்டு பேருந்தே நம்மளோட ஸ்டாக்கு. இவங்க ரெண்டு பேரும், இவங்க நாலு பேருந்தே நம்மளோட ஸ்டாக்கு. இன்னொரு பேர் வந்து நம்ம ஒரே ஒரு லோ பேர்ட்ஸ் மட்டும் வாங்கி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்களுக்கு யாராவது வந்து கருவேப்பிள்ளை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாம் வந்து காலையில் கொடுப்பேன். ஈவினிங் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் அல்லது நைட்டு இந்த டைமில் வந்து தினை அல்லது அந்த பயிர் வகைகள் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பேன். ஸோ இவ்வளோதான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னென்னா, ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, மற்ற டைமில் நம்மளோட நீங்கள் உங்கள் பெட்டோடையோ இல்லை உங்கள் புறாவோடையோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த சண்டே வாட்சும் மோஸ்ட்லி அவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி.